என்ன ராஜா, என்னவோ மாதிரி படுத்திருக்கிற, என்னாச்சு உனக்கு? என்ன சாமி, என்ன வாழ்க்கை இது? படா பேஜாராகுது. இந்த பசுபதி இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? புலிப்பால் வேணுமா? கொண்டாந்து தர. புலிப்பாலா? அத்தை வச்சுட்டு என்ன தயார் பண்றது? ஒரு டீ கூட போட முடியாது போயா? ஆமா, என்ன என்ன தேடி இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, உன்னால ஒரு காரியம் நடக்கணும். நீ குயஞ்சி பேசும் போதே தெரியுது. நைனா, அந்த கற்பகம் யாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா அந்த உண்மையை வெளிய சொல்ல விடாம அவ மடக்கி மடக்கி அடிக்கிறாளே, அது ஏன்? உன் குடும்பம் அவகிட்ட இருக்கிறதுனால. அதே அதே, தெரியாதனமா ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்ட. அது மட்டும் அவகிட்ட இல்லனா அவளை விரட்டி விரட்டி நான் அடிப்பேன். இப்ப அவ என்ன விரட்டி விரட்டி அடிக்கிறான்? அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? உன்னால முடியும் கண்ணா. நீ இளைஞர் குல திலகமாச்ச. நீ மனசு வச்சா அவ பொட்டிக்குள்ள இருக்கிற கடுதாசிய லபக்குன்னு எடுத்து டபக்குன்னு குடுத்துட முடியும். என்ன தலைவர, என் வரலால என் கண்ணை குதிக்க சொல்றீங்க? ஐயையோ, சரி இப்ப நான் செஞ்சேன்னு வச்சுக்க, என்ன பலன் கிடைக்கும்? பலன் உண்டு. அந்த கடுதாசிய மட்டும் நீ எடுத்து குடுத்தினா முழுசா உனக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன். ஏன் தலைவர, உன் மானமே அந்த கடிதாசிக்குது. அப்போ உன் மானத்தோட வேலை 100 ரூபாய் தானே? சேச்சே, உன்னால தலைவன் கூப்பிடுறது வெக்கமாக இது. போப்பா, 200. ரெண்டு அடி தள்ளி நில. 500. நான் தூக்கல தொங்கலாம் போல இருக்கியா? 1000. உன்ன தூக்கல தொங்க விடலாம் போல இருக்கியா? ஐயோ, உனக்கு எவ்வளவுதான்பா கொடுக்கணும்? அப்படி கேளு. 2000. 2000? 2000 தான். யார் நீ? தலைவர், எவ்வளவு அடுக்கி வச்சிருப்ப? குடியா பரவாயில்ல. சரி, லெட்டரோட வா, பணத்தோட போ. சம்பந்தி என்ன இருக்கு? எனக்கு என்ன கற்பகம், போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? பொட்டிய திறந்ததும் உண்மைதான், அதுல இருந்து கடுதாசி எடுத்தது உண்மைதான். ஆனா அந்த கடுதாசிய நான் இவங்க கிட்ட கொடுக்கல. அப்ப அவர் கையில இருக்கிற லெட்டர் டூப்ளிகேட். உன் பொட்டில இருந்த கடுதாசி எடுத்து அதே மாதிரி இன்னொரு கடுதாசி எழுதி அதுல தலைவர் மாதிரி கையெழுத்து போட்டு அத அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என்ன தலைவர, கையெழுத்து டக்கராக்குதுல? அட பாவி, பணத்தை வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிருக்கிறிய. இப்பவே போலீஸ்க்கு போறேன். போய்க்க, உன் பாஸ் போலீஸுக்கு தெரியட்டும். கற்பா, சும்மா சொல்லக்கூடாது. மனுஷன் ரொம்ப கரெக்ட், சொன்ன தொகையை அப்படியே கொடுத்துட்டாரு. ஐயோ, என் சோமாரி, என் தங்கம், என் ராஜா,
சும்மா சொல்லக்கூடாதியா, சமயத்துல சிங்கக்குட்டி மாதிரி மாறிடுற. சமயபுரம் போற அத்தா. கற்பா, நான் போய் இந்த பணத்தை ஹாஸ்பிடல் கொடுத்து வந்துடுறேன். டாக்டர் சார், ஆபரேஷனுக்காக 2000 ரூபாய் பணம் கேட்டீங்களே, இந்தாங்க. வெரி குட், நான் உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்றேன். டே அருண் பையா, உனக்கு என்ன தெரியுமா கொண்டு வந்திருக்கிறேன்? என்னது? சாக்லேட் வாங்கிக்க. இல்லம்மா, பாட்டி நல்லா விடுவாங்கல்ல? நீ கவலைப்படாத கண்ணு, பாட்டி சீக்கிரத்துல கும்மன் ஆயிடுவாங்க, நீ சாப்பிடு. பாட்டி, இதான் நம்ம அட்ரஸ், எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னு வச்சுக்க, உடனே சொல்லி அனுப்பு, ஓடி வந்துடுறேன். வரேண்டா, வரேன் பாட்டி. அருண், உன்னை வேலு மாமா கூட்டிட்டு வர சொன்னாரு. எனக்கு தெரியாது, பாட்டி தூங்குறாங்களே, அவங்க கண்ணு முழிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்தலாம். வா, கொஞ்சம் இருங்க. எங்க பாட்டி ஜாக்கிரதையா பாத்துக்குவீங்களா? சரிப்பா. என்ன குட்டி போட்ட யானை மாதிரி குறுக்கும் நெடுக்கும் நடக்கிறீர்கள்? என்ன பார்த்தா யானை மாதிரி இருக்கா? சரி, பூனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பகர வேண்டியதே பகருங்கள். யானை பூனை எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதயா? எனக்கு இருக்கிற வைத்த இத கேக்கிறதுக்கு யாருமே இல்லையா? ராமகிருஷ்ணா நர்சிங் ஹோம்ல தங்கி இருந்த ஒரு கேள்வியோட பேரன யாரோ கேடி பசங்க கடத்திக்கிட்டு பல்லாவரம் மலைக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா? போறான் போறான், செம்பத்தியா வாங்க போறான். நீ நீ எப்படி முழுசா வந்தேன் பாக்குறியா? நாலு புண்ணாக்கு மடையங்களை அனுப்பிச்சிய, அவங்களுக்கு எவ்வளவு துட்டு கொடுத்த? அது வந்து அது தெரியும், அந்த துட்டை என்கிட்ட கொடுத்திருந்தா ரத்தம் வர மாதிரி நாலடி நானே அடிச்சுக்கிட்டு இருப்பேன்ல. இந்த மாதிரியா எனக்கு உனக்கும் தான் விரோதம்? இந்த குழந்தை கிட்ட விளையாடினேன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறத வேற. என்ன நடக்கும்? தலை உடம்புல இருக்காது. அவ்வளவுதானா வேலை? நாமெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நமக்குள்ள எதுக்கு சண்டை? பாப்பா, சாக்லேட் சாப்பிடுறியா? அம்மா, இந்த சோமாரி. என்னது சோமாரி? ஒன்னும் சோமாரி இல்லையா, இந்த சோமாரி சண்டை போட்டுட்டு வந்து உடம்பெல்லாம் வலிக்குதா? கை கால் பிடிச்சு விட்டா? பிடிச்சு விடு. வெளியே இருக்கன்னு சொல்லுவாங்க. அது சரி. முதல்ல அதை எடுத்துரு, பெஜராகுது. சோமாரி கைத எங்க போறீங்க? அது வந்து அது வந்து கவலை உள்ள மறந்து வச்சுட்டேன், அதான் எடுக்க போறோம். இப்ப உள்ள போக கூடாது. ஏன் உள்ள? வேஷ்டிக்கு பூஜை. வேஷ்டிக்கு பூஜையா? சஷ்டி பூஜை நடக்குது, அதனால உள்ள போக கூடாது. ஏன் கத்துறீங்க? காது நல்லா கேக்கும். கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கல.
பாதம் சரணம் தானையா, பக்தி செய்கின்றேன் என் மேலே பாசம் காட்டையா. உண்மையில தினம் உள்ளுக்குள் பூஜை, சந்தர்ப்பம் பார்த்து என்னை உன்னோடு சேர்த்து கூட்டிக் கொள்வாயே. அன்பே அற்புதமே, நெஞ்சோரம் வாழும் கற்பகமே, என்றும் இப்படியே உன்னோடு இருந்தால் நிம்மதியே. அடே சோமாரி கைது. ஓஹோ, சோமாரி உண்மையில குழந்திர வேணும் சக்தி வேலையா, உன் பாதம் சரணம் தானையா, பக்தி செய்கின்றேன் என் மேலே பாசம் காட்டையா. உண்மையில ஆசல் என் உள்ளுக்குள் பூஜை, சந்தர்ப்பம் பார்த்து என்னை உன்னோடு சேர்த்து கூட்டிக் கொள்வாயே. அன்பே அற்புதமே, நெஞ்சோரம் வாழும் கற்பகமே, என்றும் இப்படியே உன்னோடு இருந்தால் நிம்மதியே. சிற்றம்பலம். யோ தமிழ், இந்த டெல்லி எருமையோட தொல்லை தாங்க முடியலையா? ஏதாவது வழி சொல்லையா? ஒரு அருமையான யோசனை தருகிறேன். சீர்காழி சரங்குண்ணி சித்தருடைய கஷாயம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படியா? அதை கொடுத்தால் அந்த டெல்லி எருமை ஒரு நாளைக்கு 50 தடவை வாந்தியும் வேதியும் எடுத்து அதோடு தேய்ந்து துவண்டு தேவாங்க மாறிவிடும். ஒருவேளை மருந்து வேலை செய்யலனா? என்ன சொல்லுகிறீர்? சித்தருடைய சமாச்சாரங்கள் மிகவும் பயங்கரமானவை. அப்படியா? சாதாரண வேதி மருந்து குடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளும். ஆனால் இந்த வேதி மருந்தை கொடுத்தால்
குடலே உருவி கொண்டு வெளியே வந்துவிடும். நிஜமாவா சொல்ற? அப்ப கலக்கு. என்னது, ரெண்டு பேரும் கையில டம்ளரோட அலையறீங்க? எல்லாம் உனக்காகத்தான். யாரை எதிர்பார்த்து கொண்டாந்தமோ அவங்களே எதிரில் இருந்துட்டாங்களா? அதான் இது. என்னது சூசா? அல்ல அல்ல, இது ஒரு அருமையான பானம். சீர்காழி சரங்குண்ணி சித்தருடைய சர்வரோக கல்பம். இதை குடித்தால் 4-5 வயது குறைந்தார் போல் உடம்பில் ஒரு புது வேகமும் தெம்பும் தெளிவும் உடனடியாக ஏற்படும். என் உடம்புல இருக்கிற தெம்பும் தெளிவும் போதும், உங்களை பார்த்ததா டொக்கு விழுந்த மாதிரி இருக்கு. நீங்க வேணா குடிங்க. எனக்கு எதுக்குமா, ஆடி அடங்கி தெம்பெல்லாம் தீந்து போச்சு. நீ சாப்பிடுமா? சாப்பிடுமா, வேஸ்ட் ஆயிடும்ல. இதை விட நல்ல ஆள் இருக்கு, அவனை குடுத்துருவோமே. யாருதான் சின்ன டொக்குவோம் புள்ள? மாதவனா? மாதவன் ஐயா. மாதவா? ஹாய். பா பா, இவன்தான் சரியான பூதேவி. எது கொடுத்தாலும் கொட்டிக்குவான். கொஞ்சம் தாக்க போக தடிச்சா உங்களுக்கு பிடிக்காத நாய அடிப்பானே. இப்ப பாவி.